அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மல்சிங் அதாவது தென்னை மரத்திற்கு மூடாக்கு கொடுப்பதன் அவசியம் தென்னை மரத்திற்கு மூடாக்கு கொடுக்கறதுனால தென்னை மரத்திற்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழு தகவலையும் பார்க்க போறோம் வீடியோ முழுவதுமா பாருங்க கட்டாயம் பயனுள்ள தகவல்களா இருக்கும் அதாவது மல்சிங் விவசாயிகள் வந்து வேற எதுவும் நினைக்க வேண்டாம் இப்ப நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தென்னை மரத்துக்கு வட்ட பாத்தியில வந்து இந்த மாதிரி ஓலைகள்லாம் வந்து போட்டு வச்சிருக்கிறோம் இதுதான் வந்து மல்சிங் இதுக்கு பேர் தான் வந்து மூடாக்கு அதனால மூடாக்கு பண்றதுக்கு வந்து நம்ம எந்த விதமான செலவுமே பண்ண போறது கிடையாது ஏன் அப்படின்னா தென்னை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய உபரி பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம வந்து மல்சிங் வந்து தயார் பண்ண போறோம் அதாவது ஓலை காய்ந்த ஓலை காய்ந்த மட்டை காய்ந்த பண்ணாடை ஆகியவற்றை சேகரித்து இந்த மாதிரி நம்ம வந்து தென்னை மரத்தோட வட்டப்பாத்தியில வந்து போட்டு வைக்க போறோம் இதுக்கு பேர் தான் மல்சிங் இப்படி நம்ம வந்து தென்னை அதாவது தென்னை ஓலைகள் மட்டைகளை வந்து இந்த மாதிரி போடுறதுனால தென்னை மரத்தோட வட்டப்பாத்தியில போடுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் தென்னை மரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதிரி நம்ம வந்து வேஸ்ட் சாய்ந்த ஓலை மட்டை பண்ணாடை எல்லாம் வந்து விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா நிலத்துல போட்டு எரிக்கிறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு செயல் அப்படி நம்ம நிலத்துல வந்து எரிச்சோம்னா என்ன ஆகும்னா மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் பூஞ்சானங்கள் எல்லாமே இறந்து நம்ம மண் வந்து மலட்டு மண் ஆயிரும் அந்த மண்ணில் வந்து எந்த பயிருமே விளைவிக்க முடியாத வகையில ஆயிரும் அதனால அந்த தவறுகளை வந்து விவசாயிகள் வந்து பண்ணாதுங்க அதுக்கு மாற்றா வந்து என்ன பண்ணணும்னா நீங்க அந்த மட்டை ஓலை காய்ந்த மட்டை ஓலை சருகு எல்லாமே சேகரிச்சு இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி எடுத்து இதுல வந்து போட்டு விட்டுருங்க சும்மா நீங்க அப்படி போடக்கூடிய போடுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போல அந்த அளவுக்கு வந்து தென்னை மரத்துக்கு நன்மைகள் இருக்குது அப்போ தென்னை மரத்தை வழக்கமா வந்து தென்னை மரத்துல வந்து கிடைக்கக்கூடிய உபரி பொருட்களை வழக்கமா எரிச்சுக்கிட்டு அதாவது நிலத்துல போட்டு எரிச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த வீடியோ மூலமா பார்த்துக்கிட்டு நீங்க கட்டாயம் இந்த மாதிரி மல்சிங் கொடுங்க ஏன்னா நிறைய நன்மைகள் இருக்குது அது வந்து வீடியோட தொடர்ச்சியா வந்து பார்க்கலாம் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கறத இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கிறதுனால நன்மைகள் என்ன இருக்கு அப்படின்னா முதல் நன்மை என்ன அப்படின்னா களைகள் எதுவுமே முளைக்காது தென்னை மரத்தோட வட்டப்பாத்தியில வந்து எந்த விதமான களைகள் எதுவுமே முளைக்காது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இப்ப நம்ம வந்து மல்ச்சிங் போட்டிருக்கோமா மண் வந்து கீழே இருக்கும் மண்ணில் வந்து சூரிய ஒளி படாது அப்படிங்கிற பட்சத்துல வேர்கள் களைகளோட விதைகள் வந்து உறக்க நிலையிலேயே இருக்கும் அதாவது சூரிய ஒளி விதைகள்ல பட்டாதான் விதைகள் வந்து உறக்க நிலைகள்ல இருந்து மாறி டிஸ்டர்ப் ஆகி முளைக்க ஆரம்பிக்கும் இங்கே ஏற்கனவே வந்து நம்ம வந்து மல்சிங் போட்டு மறைச்சாச்சு களைகள் களை விதைகளை வந்து மூடியாச்சு அதனால களைகள் வந்து முளைக்கிற முளைக்கவே செய்யாது இந்த வட்டப்பாத்தியில வந்து களைகள் முளைக்காது அந்த களைகளோட விதை விதைகள்லாம் என்ன ஆகும்னா அப்படியே வந்து அழுகி போயிடும் அப்படிங்கிற பட்சத்துல தென்னை மரத்துல அதாவது அந்த வட்டப்பாத்தியில இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த மண்ணிலேயே இருக்கும் அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து முழுவதுமா தென்னை மரத்துக்கு கிடைக்கும் இப்படி நம்ம மல்ச்சிங் போடுறதுனால இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா இப்ப இந்த நிலப்பரப்பு பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த நிலம் ஃபுல்லா வந்து அதாவது மணல் தான் தெரியும் அப்போ இந்த மாதிரியான நிலப்பரப்புல தண்ணீர் வந்து எவ்வளவுதான் பாய்ச்சாலுமே வந்து தண்ணீர் எல்லாமே சட சட சடனு கீழே இறங்கிடும் அதாவது ஒரு டம்ளர்ல நம்ம தண்ணீரை எடுத்து தலைகீழ சரிச்சு விட்டா தண்ணீர் எப்படி சட சடனு கீழே பாயுமோ அதே போல பாய்க்கக்கூடிய நீர்கள் எல்லாமே சட கீழே இறங்கிடும் அப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து தண்ணீர் வந்து பாய்க்க வேண்டியது இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மல்ச்சிங் பண்ணோம்னா அந்த தென்னை ஓலை மட்டை எல்லாமே மக்க ஆரம்பிக்கும் அதாவது டைஜஸ்ட் ஆகும் டைஜஸ்ட் ஆகி என்ன ஆகும்னா அப்படியே ஒரு கம்போஸ்ட் ஆகிரும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மண் கண்டம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு கேக்கு போல இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு நாலடைவில் நம்ம வந்து அது அந்த மண் வந்து எப்படி மாறும்னா அப்படி கேக் ஆகிரும் அப்படிங்கிற பட்சத்துல நீர் பிடிப்பு திறன் வந்து அதிகமா இருக்கும் அப்ப நம்ம வந்து குறைந்த அளவே தண்ணீர் பாய்ச்சா போதும் இன்னொரு நன்மை என்னன்னா இப்ப நீங்க மல்ச்சிங் மல்சிங் பண்ணாம தண்ணீர் பாய்ச்சிங்கன்னா தண்ணீர் வந்து நிறைய யோபரேஷன் ஆகி போயிடும் அப்போ நீங்க சீக்கிரம் தண்ணீர் பாய்க்க வேண்டியது இருக்கும் இப்போ பொதுவா வந்து நம்ம பத்து நாளுக்கு ஒரு மாதிரி ஒரு முறை தண்ணீர் பாய்க்கிறோம்னா இந்த மாதிரி மல்ச்சிங் பண்ணோம்னா ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சாலும் போதும் காரணம் என்னன்னா யோபரேஷன் ஆகாது நீர் வந்து ஆவியாகி போகாது அது ஒரு காரணம் இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா தென்னை மரத்திற்கு உரச்செலவையும் நம்ம வந்து குறைக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம போடக்கூடியது எல்லாமே அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் தான் அது வந்து டைஜஸ்ட் ஆகி ஆகிரும் நல்ல ஒரு உரம் ஆகிறோம் இந்த ஓலை மட்டை பன்னாடை எல்லாம் வந்து தென்னை மரத்திற்கு தேவையான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது அப்போ இது நல்ல ஒரு உரமாவும் ஆகுது உர செலவையும் வந்து குறைக்குது அப்போ விவசாயிகள் வந்து அதாவது இந்த மாதிரி மணல் பரப்பு இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் வந்து மல்ச்சிங் போடணும்னு அவசியம் கிடையாது எல்லா விவசாயிகளும் வந்து மல்ச்சிங் வந்து கொடுக்கலாம் மல்ச்சிங்கிறது வந்து தென்னை மரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த வந்து உகந்த உகந்தது அப்ப கட்டாயம் வந்து தென்னை மரம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் தென்னையில இருந்து கிடைக்கக்கூடிய உபரி பொருட்களை பயன்படுத்தி தென்னை மரத்துக்கு இந்த மாதிரி மூடாக்கு கொடுத்து தென்னையில் அதிகப்படியான மகசூல் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்